கட்டி கருக்குழாய் அடைப்பு போன்ற கர்ப்ப பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். கன்னியாகுமரி இடைத்தேர்தல் பாலிடிக்ஸ் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனா இல்லை நயினார் நாகேந்திரனா என்பதுதான் தொகுதியில் மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்துள்ளது. கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் கொரோனா தொற்று காரணமாக அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்து போனதை தொடர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காலியிடம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துவிட்டது. நவம்பர் மாதம் பீகார் தேர்தலோடு கன்னியாகுமரி தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என்று தெரிய வரவே இத்தொகுதி இப்போதே பரபரப்பாகியுள்ளது. கன்னியாகுமரி தொகுதி எப்போதுமே தேசிய கட்சிகளின் அனுதாபிகள் நிறைந்த தொகுதி. எனவே திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இருக்கும் தேசிய கட்சிகளுக்கே சீட்டை தள்ளிவிட்டு விடுவார்கள். இந்த முறையும் அப்படித்தான். அதிமுக பாஜக கூட்டணியில் கன்னியாகுமரி தொகுதி பாஜகவுக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கும் தொகுதி ஒதுக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. எனவே இரு தேசிய கட்சிகளும் வேட்பாளர் தேர்வை தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் நெல்லையில் பாஜகவின் தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தென்மண்டல பொறுப்பாளர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசிப்பதற்காகவே இந்த கூட்டம் நடைபெற்றது. 11 மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், அதிமுகவிடம் 60 சீட்டுகள் வாங்கி கொண்டு எப்படி தேர்தல் வேலை பார்ப்பது, தனித்து போட்டியிட்டால் எப்படி தேர்தல் பணி செய்வது என்று ஆலோசனை செய்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 5 சீட்டுகள் தான் ஒதுக்கப்பட்டன. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் சீட் கேட்போம். தனித்து போட்டியிட்டால் தான் ஒரு கட்சியின் வாக்கு வங்கி எவ்வளவு என்று தெரியும். கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் தாமரை வெற்றி பெறுவது உறுதி. அங்கு கட்சியில் பல சீனியர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் நான் குமரியில் பிறந்து வளர்ந்தவன். எனவே கட்சி அனுமதித்தால் கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவேன் என்றார் நயினார் நாகேந்திரன். நயினாரின் இந்த அறிவிப்பால் மாஜி மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோபமடைந்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற பல தேர்தல்களில் பாஜக வேட்பாளர் இவர்தான். கடந்த தேர்தலில் வசந்தகுமாருடன் போட்டியிட்டு 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று மீண்டும் பவர்ஃபுல் மத்திய அமைச்சராகிவிட வேண்டும் என்கிற கனவில் மிதந்து கொண்டிருப்பவருக்கு நயினாரின் இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இது குறித்து பாஜக தலைவர்கள் சிலர் கூறுகையில், ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினைமுட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000037. நயினார் நாகேந்திரன் அண்மையில் தான் தென்மண்டல பொறுப்பாளர் ஆனார். அதன் பின்னர் பல்வேறு இடங்களுக்கு சென்று கூட்டம் போட்டு வருகிறார். அவரது சொந்த ஊரான தண்டையார்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் பார்டரில் தான் இருக்கிறது. இது தவிர நாகர்கோவில் வேப்பமூடு ஜங்ஷனில் தான் நயினாரின் தந்தையார் வசித்து வந்தார். கன்னியாகுமரி டோல்கேட் பஸ் நிலையங்களை ஏலம் எடுப்பது நயினாரின் தந்தை தான். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாடாரின் விஐபிகள் அத்தனை பேரும் நயினாருக்கு வேண்டியவர்கள்தான். எனவே தான் தேர்தலில் களமிறங்க தயார் என்று சொல்லியிருக்கிறார் நயினார். ஆனால் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நாடாரின் மக்களே மெஜாரிட்டி. நயினார் சார்ந்த தேவரின் ஓட்டுகள் அதிகம் கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே கட்சி மாறுவது பற்றி யோசனையில் நயினார் இருக்கிறார். அதனால்தான் அவரது பேச்சுக்கு உடனே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றனர். இந்த நிலையில் காங்கிரஸில் யாரை நிறுத்துவது என்று கட்சி மேலிடம் ஆலோசனை செய்து வருகிறது. கொரோனா தொற்றையும் மீறி வசந்தகுமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தை பார்த்த காங்கிரஸ் தலைவர் அழகிரி, வசந்தகுமார் குடும்பத்தில் யாருக்காவது சீட் கொடுக்கலாம் என்கிற முடிவில் இருக்கிறார். அவரது மகனும் நடிகருமான விஜய் வசந்திற்கு சீட் கிடைக்கலாம். இது குறித்து வசந்தகுமாரின் மைத்துனரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான MS காமராஜ் கூறிய பொழுது, இடைத்தேர்தல் என்றால் பணம் நிறைய செலவாகும், எனவே இன்று வரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, 16ஆம் நாள் காரியம் முடித்த பின்னர் குடும்பத்தினர் ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள் என்றார். இதற்கிடையில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தொழிலதிபர் ரூபி மனோகரன் பெயரும் அடிபடுகிறது. எனவே வசந்தகுமார் குடும்பம் தயக்கம் காட்டினால் ரூபி மனோகரனுக்கு யோகம் அடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு சென்னையில் இருக்கும் ரூபி மனோகரன் கூறிய பொழுது, அண்ணாச்சி வசந்தகுமார் மறைந்தது பேரிழப்பு, அவரது மகன் போட்டியிட்டால் வெற்றி பெற வைப்போம், மற்றபடி அதில் நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்றார். குமரி தொகுதி யாருக்கு என்பது தலைமையின் அறிவிப்பிற்கு பிறகுதான் தெரிய வரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள 11/9/2020 தேதியிட்ட
குமுதம் ரிப்போர்ட்டர் இதழை வாங்கி படியுங்கள். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணுக்கள் குறைபாடு போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.